When Things Fall Apart by Pema Chodron. இந்த புத்தகத்தோட முதல் மூணு சாப்டர் எக்ஸ்பிளனேஷன் முன்னாடி வீடியோஸ்ல நாம பார்த்துட்டோம். இந்த வீடியோல நாலாவது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷனை தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி, சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால வீடியோ போட முடியல. இன்னையில இருந்து டெய்லி வீடியோ போட ட்ரை பண்றேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த சாப்டரோட ஹெட்டிங் என்னதுன்னா ரிலாக்ஸ் அஸ் இட் இஸ், அதாவது அப்படியே ஓய்விடுங்கள். போன சாப்டர்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது எமோஷன்ஸோட வலையில சிக்காம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு மெடிடேஷனை எப்படி நாம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பெமா சோட்ரன் சொல்லியிருந்தாங்க. இந்த சாப்டர்ல அந்த மெடிடேஷனை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் பெமா சோட்ரன் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, இருக்கிற இடம். நீங்க சேர், சோஃபா, ஃப்ளோர் எங்க வேணும்னாலும் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணலாம். ஆனா அந்த இடம் ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கணும். முன்னாடியோ பின்னாடியோ வலது பக்கமோ இடது பக்கமோ நம்ம பாபா மாதிரி எந்த பக்கமும் சாயாத பாபா அந்த மாதிரி நீங்க எந்த பக்கமும் சாயாம உங்களோட பட் ஏரியா வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல தான் எப்பவுமே உட்காரணும். இது மெடிடேஷன் மட்டும் இல்ல, நார்மலா நீங்க உட்காரும் போதும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்ஸ பேக் பாக்கெட்ல வச்சுட்டு உட்கார்றது, சொகுசா இருக்கிறேன்னு ஒன் சைடா சாஞ்சு உட்கார்றது, இதெல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்களோட லோவர் பேக் மசில்ஸுக்கும் அந்த போனுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. நம்பர் 2, கால்கள். பொதுவா மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் லோவர் பாடிக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது. சோ நீங்க கீழே தரையில உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றதா இருந்தா பத்மாசனம் இல்லனா சமணங்கால் போட்டு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணலாம். சேர்ல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றதா இருந்தா கால்கள் 90 டிகிரி ஆங்கிள் வைக்காம கொஞ்சம் முன்னாடி உங்க கால் முட்டிய விட 2-3 இன்ச் தள்ளி ரெண்டு பாதங்களும் தரையில படுற மாதிரி வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க காலை குறுக்கவோ இல்லனா 90 டிகிரி ஆங்கிள்லயோ வைக்க கூடாது. உங்களுடைய கால் மசில்கள் ரிலாக்ஸா இருக்கணும்னா காலை கொஞ்சம் முன்னாடி நீக்கி அப்படி வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நீங்க சேர்ல உட்கார்ந்து பண்றதா இருந்தாச்சுன்னா காலை கொஞ்சம் முன்னாடி நீக்கி வச்சுக்கோங்க. நம்பர் 3, முதுகு தண்டு. முதுகு தண்டு நேரா இருக்கணும். உங்க நெஞ்ச நிமித்து நீங்க உட்காரணும். கூன் போட்ட மாதிரி கண்டிப்பா உட்கார கூடாது. பட் நார்மலாவே நம்ம வந்து சிட் ஸ்ட்ரைட் உட்காராதனால நம்மளோட கோர் மசில்ஸ் கண்டிப்பா வீக்கா தான் இருக்கும். அதனாலயே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நார்மலாவே நம்ம கூன் போட்ட மாதிரி முதுகு வளைச்சு தான் உட்காருவோம். அதை நீங்க கான்சியஸா உணர்ந்த உடனே சுகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே பொசிஷன்ல இருக்காம மறுபடியும் நிமிந்து உட்காருங்க. இதை ட்ரை பண்ணி பழக பழக உங்களுடைய முதுகு தண்டு ஸ்ட்ராங் ஆயிரும். உங்களோட கோர் மசில்ஸும் உங்களோட உடம்ப முன்னாடி வராம கரெக்டா பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்க சிட் ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து பழகுனா தான் முடியும். ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 4, கைகள். கைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முத்திரை ஏதாவது பிடிக்க தெரியும்னா அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா சிம்பிளா உங்களோட உள்ளங்கை தொடையில படுற மாதிரி கையை வச்சுக்கிட்டா போதும். வேற எதுவுமே செய்ய வேண்டாம். எனக்கு சின் முத்ரா செய்யணும்னு ஆசை, பட் இருந்தாலும் செய்யறதுக்கு மடியா இருக்கு, அதனால நான் மெடிடேஷன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் மழுப்பலாம். அதுக்காக தான் பெமா சோட்ரன் ரொம்ப கிளீனா யோசிச்சிருக்காங்க. கையை எடுத்து தொடையில சும்மா வச்சுட்டு நீ இருந்தாலும் போதும், ரொம்ப ஒன்னும் சீன் போடாதேன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 5, கண்கள். கண்கள் முழுசா மூட வேண்டாம். தரையில 4 ஒரு 6 தூரத்துல ஒரு மெழுகுவர்த்தி இல்லைன்னா விளக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. 4-6 தூரத்துல தரையில நீங்க பாத்துட்டு இருந்தா உங்களுடைய கண்கள் 75% க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்க கண்கள் இருக்கணும். நம்பர் 6, வாய். வாய் வந்து கொஞ்சம் ஓபன் பொசிஷன்ல இருக்கணும். ஓபன் பொசிஷன் சொன்னோம்னா நல்ல ஒரு பெரிய லட் எடுத்து வாயில போடிய மாதிரி ஆணு வாய பிளந்துட்டு இருந்துடக்கூடாது. அடுத்த குழந்தை வீட்டுல இருந்தனா வாய்க்குள்ள என்னதான் தூக்கி அறிஞ்சிடும். எங்க ஊர்ல இப்படிதான் ஒருத்தன் உறங்கிட்டு இருந்தான், குழந்தை விளையாட்டு சாதனத்தை எடுத்தான் வாய்க்குள்ள தூக்கி இது போட்டுட்டு, அதனால அந்த மாதிரி வா பிளந்துட்டு இருந்துடாதீங்க. லேசா உங்களோட அந்த ஜா போன் இருக்குல்ல, நீங்க பல்ல கடிச்சு வச்சிருக்கும் போது உங்களோட ஜா போன்ஸ் ஆக்டிவேஷன்ல தான் இருக்கும். கொஞ்சமா உங்களுடைய மேல் வரிசை பற்களும் கீழ் வரிசை பற்களும் ஒட்டாத மாதிரி லேசா நீங்க ஓபன் பண்ணீங்கன்னாலே உங்களுடைய அந்த ஜா போன்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பொசிஷன்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பெமா சோட்ரன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க வாயை கொஞ்சமா ஓபன் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு மூக்கு வழியா மட்டும்தான் ஹெவியா பிரீத்திங் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. ரிலாக்ஸா மூக்கு வழியாவும் வாய் வழியாவும் காத்து போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. முக்கியமா குழந்தை இருந்தாச்சுன்னா வாயை ஓவரா ஓபன் பண்ணிடாதீங்க. ஸோ பி கேர்லெஸ், சி கேர்ஃபுல். அடுத்தது நம்பர் 7, மூச்சு. நீங்க மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். பட் வெளியே விடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெறும் ரிலாக்ஸ் அமைதி அப்படின்னு எல்லாம் சொல்றதை விட உங்களோட அந்த மைண்ட் வந்து கொஞ்சமா அந்த கூல் டவுன் ஆகுறது
நீங்கள் ஃபீல் பண்ண அந்த உணர்ந்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக உங்களை ரிலாக்ஸ் ஆக வைக்கும். எஸ் உண்மையாட்டே நான் ரிலாக்ஸ் ஆகிறேன்றதை அந்த ஃபீல் பண்ணுறதுனால இன்னும் வேகமாக நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நம்பர் 8, எண்ணங்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். மெடிடேஷன் பண்ணும்போது அதிகமாக தாட்ஸ் வந்து ஃபோக்கஸ்லேருந்து வெளியே வர வைக்கும். இது நார்மலான விஷயம். ஆனால் இந்த தாட்ஸ் ஏன் வருதுன்னா நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் நம்ம பிரெயின் நமக்கு தரும். ஆனால் ஒர்க் பண்ணும்போதோ வேற ஏதாவது விஷயத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போதோ உங்களால் அதை காது கொடுத்து கேட்க முடியாது, அதை கவனிக்கவும் முடியாது. இதனால பிரெயின் வந்து அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருக்கும். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகும்போது, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சரியாக நீங்கள் தூங்க போகிற நேரம், அதாவது ரிலாக்ஸ் ஆகிற டைமில் இந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வைக்கும். அதனால தான் நிறைய பேர் நைட் டைமில் அதிகமாக எனக்கு தாட்ஸ் ஜென்ரேட் ஆகுது, என்னால் உறங்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் இதுதான், நீங்கள் காலையில் அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கல, அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை, அதனால இப்போ ரிலாக்ஸாக தானே இருக்கீங்க, இப்போ அந்த தாட்ஸை நீங்கள் வந்து வேல்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரெயின் உங்ககிட்ட அந்த ஐடியாஸை கொண்டு தரும். மெடிடேஷனும் கிட்டத்தட்ட ஒரு தூக்கம் தான். தூக்கம்ன்றது கான்ஷியஸை இல்லாமல் நீங்கள் உறங்குறது, மெடிடேஷன்ன்றது கான்ஷியஸோட நீங்கள் உறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே இதுதான். ஸோ இங்கே நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும் போதும் நிறைய தாட்ஸ் உங்ககிட்ட பிரெயின் கொண்டு வந்து காட்டும். இந்த தாட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய எனர்ஜியை ரொம்ப அதிகமாக உறிஞ்செடுத்துடும். அதனால அந்த தாட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அந்த தாட்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கோ ட்ரை பண்ணாதீங்க. சிம்பிளாக அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அந்த தாட்ஸை அனுப்பி வைங்க. நீங்கள் அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு டேகை நீங்கள் அந்த எண்ணங்களுக்கு மாற்றுறதுனால உங்களோட பிரெயின் ஓகே இப்போ அப்போ இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி தள்ளிடும். ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தும். இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த தாட்ஸை கையாளணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட தாட்ஸ் மறுபடியும் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை தான் பமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாகவே ஏ லைஃப்பில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தட் தான். மெடிடேஷனுக்கு வேண்டி இல்லை, நான் இதை எங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அதிகமாக படம் பார்க்கணும், பாட்டு கேட்கணும், அதுக்கடுத்து யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல எனக்கு நானே என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒர்க்கை பார்ப்போம், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். கரெக்டாக ஒரு நிமிஷத்துல மறுபடியும் என்னோட ஃபோக்கஸ் ஒர்க்குக்கு வந்துடும். இது நார்மலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டெக்னிக். பட் அதே டெக்னிக்கை மெடிடேஷனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த புக் படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக் தான் இந்த டெக்னிக். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய மெடிடேஷன் அடுத்த லெவலுக்கு எப்படி போகுதுன்றத உங்க கண் கூடவே நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு டெக்னிக் தான் இந்த டெக்னிக். மெடிடேஷன் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயமுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு பழகும். எந்த டெக்னிக்கா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 ரொம்ப ஈஸியாவே வந்துடும். அதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸாவே எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது பக்கத்துல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்தா கூட அது உங்களுக்கு எந்த விதத்திலும் டிஸ்டர்பன்ஸா இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மெடிடேஷன் எப்படி பண்ணணும்ன்றத பிரெயின் வந்து ரொம்ப ஈஸியாவே பழகிடும். அந்த நியூரான்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணதான் அந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் தரும் அப்படின்றது தான் இந்த சாப்டர் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர். இந்த சாப்டர் மூலமாக ஒரு சூப்பரான லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்டை தான் நமக்கு பெமா சோட்ரன் சொல்லியிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் வந்து நாளைக்கு ஒரு தனி வீடியோவாக வரும். இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த மாதிரி புக் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல மீட் பண்ணலாம். தமிழ் புக் ஷெல்ஃப் நெவர் ஸ்டாப் லேர்னிங்.